குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் தொடர்ந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலும் தொடர்ந்து நாங்கள் இந்த நல்ல சேவையை செய்துள்ளோம். இன்று மட்டும் பார்த்தீங்கன்றால் எல்லிஸ் நகரில் இங்கே அங்கே பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகளுக்கு உதவுகின்ற வகையில் மீதி உள்ள ஊரடங்கு நாளில் அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை அளித்தோம். இன்று இங்கே துறைமுகம் பகுதிக்கு உட்பட்ட 500க்கு மேற்பட்ட மகளிர்களுக்கு உதவுகின்ற வகையிலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை பொருட்களை இன்று வழங்கினோம். இது அனைத்துமே அவர் இந்த உரிய ஆவணம் பெற்று அனுமதி பெற்று நாங்கள் செய்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பெண்கள் இங்கே இருந்தார்கள். இன்னும் பக்கத்தில் இன்னொரு 200 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இன்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு நாங்கள் உதவிகளை எங்கள் சொந்த பணத்திலே நாங்கள் செய்கிறோம். அதே போல் எங்களுக்கு உதவுகின்ற நல்ல மனிதர்கள் இங்கே துறைமுக பகுதியில் இருப்பதால் அவர்களும் இணைந்து நாங்கள் தன்னார்வற்ற நிறுவனங்களை இணைந்து நாங்கள் செய்கிறோம். இன்று பார்த்தீங்கன்றால் எங்களுக்கெல்லாம் அமைதி கிடைக்கிறது, அனுமதி வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் தினமும் அதிகாரிகளுடன் கூட்டம் நடத்துகிறார், அதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் மத தலைவர்கள் சாரி தலைமை செயலாளர் மத தலைவருடன் பேசுகிறார், அதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தினமும் இங்கெங்கே ஒரு மன்றத்திலே ஒரு அரங்கத்திலே கூடி 10க்கு மேற்பட்டவர்கள் கூடி முக்கிய பிரச்சனைகளை பேசுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு தடை விதிக்கப்படுகிறது. நான் கேட்கிறது எந்த வகை நியாயம்? நாங்கள் என்ன தனிநபர் இடைவெளி இல்லாமல் செய்ய போகிறோமா? நாங்கள் இப்போ தீவிரவாத இயக்கமா வேண்டும் என்று? ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் வந்து போலீஸ் இப்படி செய்கிறாங்க அதிகாரி என்ன செய்கிறாரோ, ஒரு ஜனநாயக நாட்டில் தப்பு நடந்தால் எடுத்துரைப்பது எடுத்து கூறுவது முதல் வேலை அது எதிர்கட்சிகளை தான். எதிர்கட்சியின் குரல்களை குரவலைகளை அடக்குகின்ற முயற்சியிலே இந்த தமிழக அரசு நடக்கிறது. அதை எதிர்த்து ஆனாலும் எங்கள் தலைவர் தலைமை தேர்தல் பரவாயில்லை, நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 16ஆம் தேதி நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்தை நாங்கள் நடத்திக் கொள்கிறோம் என்றார்கள். ஏனென்றால் நாங்கள் சட்டத்தை மதிக்கிறவர்கள், சட்டத்தை மதித்து செயல்படுகிறவர்கள். ஆனால் நான் சொல்லுவதென்றால் நீங்கள் செய்வதெல்லாம் முழுமையாக இல்லை. இன்னைக்கு தலைவருக்கு நேற்று அருமையான அறிக்கையை வெளியிட்டார். என்ன சொன்னார்? பிரதமர் வரார், பிரதமர் வந்து தொலைக்காட்சியில் பேசும்போது வெறும் அறிவுரைகளை மட்டும் கூறினால் பத்தாது, பிரதமர்கிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்கு செய்து வந்தவர்களுக்கு சரியாக உணவு வழங்கப்படவில்லை, அவர்களுக்கான தேவையான உபகரணங்கள் தரப்படவில்லை என்று எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பி கே சேகர்பாபு நானும் சேர்ந்து எங்கள் சொந்த செலவிலே அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்கள் எங்களை ஓட்டு எங்கள் வாக்காளர்களே கிடையாது, அவர் வேறு மாநிலத்தை சேரும். ஆனால் மனிதாபித்தன மாவட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் உதவி செய்து வருகிறோம், தொடர்ந்து செய்கிறோம். அதே போல் அரசை செய்கிற குறை இருக்கிறது. இன்று பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட இப்போது 40 நாட்களாக ஊரடங்கு உத்தரவு செய்கிறார்கள். நாங்கள் தான் கேட்பது வந்து பாவம் ஏழை மக்கள் தினக்கூலியை நம்பி இருப்பவர்கள் எங்கே செல்வார்கள்? நீங்கள் கொடுக்கும் 1000 ரூபாய் அவர்களுக்கு பத்தவே பத்தாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மிக குறைந்தபட்சம் 10000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதாவது ரேபிட் ஸ்கேனர் கருவி வந்து நமக்கு விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது வந்து அது வருவதற்கு காலதாமதமாகுது, மத்திய அரசு முதலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு ஏற்கனவே முன்னே சொன்னேன், ஹைட்ரோக்ளோரிக்கின் டேப்லெட்டை வந்து நம்ம அமெரிக்க அதிபர் மிரட்டி வாங்கினார். நம்ம வீராதி வீரர் நம்ம பிரதமரும் விசியை முறுக்கி கொண்டு உடனே கொடுத்துட்டார். ஏனென்றால் பிரதமர் வந்து யாருக்குமே பயப்படாதவர், யார் மிரட்டினாலும் உடனே கொடுத்துருவார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் மிரட்டினால் கண்டிப்பாக கொடுத்துருவார். நாங்கள் கேட்குறது நாங்கள் யாரையும் குறை சொல்ல வரல, மனிதாபித்தனத்தில் கொடுக்கறது ஓகே. நாங்கள் கேட்குறது என்னன்னா, இதே அமெரிக்கா வந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கிறார்களா? தங்கள் குடிமக்களுக்கு முதல் உரிமை தருகிறார்களா? அதே போல் நமது பிரதமரும் முதல்ல வந்து நம்ம இந்தியாவுள்ள குடிமக்களுக்கு முதல் உரிமை, எங்களுக்கு தேவைக்கு பின் தான் நாம் மற்றவர்கள் தர வேண்டும் என்ற கொள்கையை அவர்கள் எடுக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் நமக்கு வர வேண்டிய ராபிட் டெஸ்ட் கிட்டை அவர்கள்
வாங்கி விட்டார். நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு குரல் கூட கொடுக்கலையே. இது வேதனைக்குள்ளே தானே. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மூணாவது கட்டம், மூணாவது கட்டம்னு சொல்கிறோம். இன்னும் வந்து டெஸ்டிங்கே பண்ணல. டெஸ்டிங்கே பண்ணாமல் எல்லாருமே வீட்டில் புகார வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டெஸ்ட் செய்ததில் அதிக சதவீதம் தமிழ்நாட்டில் தான் ப்ரூவ் இருக்கு, கேஸ் இருக்குன்ற. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் மிகவும் மோசமானவர்கள் தான் டெஸ்ட் செய்கிறீர்கள். சிறு இது ஏதாவது சிம்டம் இருந்தால் அதை நீங்கள் டெஸ்ட்டே செய்யலை. இப்போ அவர்களும் செஞ்சால் கண்டிப்பாக எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் உயிர் சம்பந்த விஷயம். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சுழல்நலத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பொருள். சார், இப்போ வருமானம் இல்லாத நேரத்தில் முகக்கவசம் போடாதவங்க 5 ரூபாய் அபராதம், சரியான நடவடிக்கையா இல்லை வேறு எதாவது செஞ்சிருக்கலாம்? அது கண்டிப்பாக அதாவது ஒன்று வச்சுங்க, இந்த கொரோனா இதில் வந்து ஒன்று ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு, நம்ம பிரதமர் மோடி என்னதான் வீரவசனம் பேசினாலும் இந்தியா ஒரு ஏழை நாடு என்பதை குறைத்து நமக்கு அந்த பொருள் வசதி இல்லைன்னு சொல்கிறாரு. எங்கேயாவது கேட்குறீங்களா? இன்னைக்கு மக்கள் வேலை இல்லாமல் இருக்கான், ஆனால் பிரதமர் கேட்குறாரு என்னுடைய நிதிக்கு நீங்கள் காசு தாங்க. சம்பளமே வரல. சம்பளம் வராத போது மக்கள் கிட்ட பணத்தை பிடுங்குவது சரியா? மக்களை கேட்பது சரியா? அதே போல் சொல்லிக்கிறேன், முகக்கவசம் அணியாதது ஃபைன், நீங்கள் கொடுங்க. நீ முகக்கவசம் எங்கே போய் வாங்குவாங்க? எந்த கடையில் வாங்குவாங்க? ஏழை மக்கள் ஏற்கனவே வீட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் தருவது தான் அரசாங்கத்தின் வேலை. இது என்னதுன்னா போலீஸ் ஸ்டேட் ஆயிடுச்சு. எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தை பயன்படுத்தி கொண்டு போலீஸ் அராஜகம்தான் அதிகமாகிவிட்டது. இப்போது கொஞ்சம் அடிக்கடி நிறுத்திவிட்டார்கள். ஏன்னா பொதுமக்களை பாதுகாக்கிறவர்கள் தான் அந்த போலீஸ் எல்லை மீறுகிறது. இதை எடுத்து சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. கண்டிப்பாக போலீஸ் இன்னைக்கு ஒருத்தரை தண்டிக்கிற உரிமை நீதி அரசுக்கு மட்டுமே உள்ளது, எந்த போலீஸ்க்கும் கிடையவே கிடையாது. ஆனால் போலீஸ் அந்த அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு லத்தியை வைத்து பேசுவது கண்டிக்கத்தக்கது. பல தனியார் நிறுவனங்கள் பல பணியாளர்களை வேலையை விட்டு எடுக்கிறது, நாங்கள் 2 மாசம் எங்களால் ஊதியம் கொடுக்க முடியாதுன்னு ஆட்குறைப்பு பணியில் ஈடுபடுவோம் சொல்லி அறிக்கை விடுவது, இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? கண்டிப்பாக இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அரசாங்கம் என்ன செய்வது என்றால், கனடா நாட்டில் தான் சொன்னா, நீங்கள் சிறு நிறுவனம் வைத்திருக்கீர்கள், உங்களுக்கே வருமானம் இல்லை, கம்பெனி மூடியாச்சு, என்ன பண்ணுங்க? அரசாங்கம் 80% சம்பளத்தை அவர்கள் தருகிறோம் என்கிறார்கள். அதே போல் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் வந்து இந்த மாதிரி சிறு குறு செய்கிற தொழிலாளர்கள் நிறுவனங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தே தீர வேண்டும். அப்பொழுதுதான் நிறுவனம் தேவைப்பட்டால் RBIயிடமிருந்து 176 கோடியை வாங்கினீர்களே, அதே போல் ஏன் வாங்கி இப்போ தரக்கூடாது? இப்போ கூட பார்த்தீங்கன்றால் மத்திய அரசும் நிதியமைச்சர் ஏமாத்துறாங்க. என்ன ஏமாத்துறாங்க? 17,200 கோடி இன்கம் டேக்ஸ் தரணும், தரல, மக்களுக்கு ரீஃபண்டு, அதாவது அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டினவங்களுக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் செய்யணும். அதே 12,000 கோடி கொடுத்துட்டோம், நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டிய கணக்கு? உங்கள் பணத்தை அவங்க கொடுத்ததா ஆகணும். அதே போல் 5,000 கோடி நாங்கள் மாநிலத்துக்கு ஒதுக்கி விட்டோம். ஒரு மாநிலத்துக்கு இல்லை, இந்தியாவுள்ள அனைத்து மாநில பட்டா தமிழகம் எழுதுச்சு 380 கோடி தான் வந்தது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்டது 9,000 கோடி, இது வரைக்கும் உங்களுக்கு வந்தது 780 கோடி, அவ்வளோதான் வந்திருக்கு. அப்பொழுது தமிழக அரசு என்ன செய்யும்? பிச்சை தான் இருக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்றால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதியை 1-2 ஆண்டுகளுக்கு அவர்கள் எடுத்துவிட்டார்கள், கிட்டத்தட்ட 7,600 கோடி. நான் கேட்கிறேன், இப்போது என் தொகுதிக்கு, என் தொகுதியில் வந்து இவ்வளோ மருத்துவமனைகள் இருக்கு, அதற்கு நான் உபகரணம் வாங்கிட்டோம்னா என்னால் முடியாது. இது எந்த வகையில் நாயும் என்ன செய்வாங்க? எல்லா நிதியையும் குஜராத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களே தவிர தமிழகத்துக்கோ தென்னக மாநிலத்துக்கு தர மாட்டார்கள். இதுக்கு தான் இதை எதிர்த்து நாங்கள் கூறுகிறோம். பிரதமர் ஒவ்வொரு முறை வீடுகளில் பேசும்போதும் நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கு உத்தரவு குறித்தும் சொல்கிறாரு, ஆனால் மக்களுக்கு தேவையான நிவாரணம் குறித்து எதுவுமே பேசுறதில்ல. ஏற்கனவே அறிவித்த ரிசர்வ் வங்கியிலிருந்து கடன் உதவி வழங்கப்படுங்கிறதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதுவும் வந்து எது சொல்றாரு? நேற்று கூட சொன்னேன், பிரதமர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஒரு போறார், நடுவர் போறார். ஒவ்வொரு முறையும் பிரதமர் வந்தார்னா ஒரு டாஸ்கை கொடுக்குறாங்க, அதை சங்கி மங்கிகள் எல்லாம் பெரிய ஆர்வத்துடன் செய்கிறது. ஏன்னா என்ன பண்ற, உண்மை நிலையை திசை மாற்றதான் பிரதமர் தெரியாத. உண்மையா வந்து நம்ம பொருளாதாரம் தான் நீ முக்கியம். இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கேன், இன்னைக்கு வந்து வீட்டில் பசங்களாம் வீட்டில் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. முதல்ல வந்து நம்மள வருமா, அது என்ன வழி பண்ண போறீங்க? நீங்க கொடுக்குற 1,000 ரூபாயில நான் வந்து என் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அவங்களை நான் வந்து பசியை தீர்க்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? அதுவும் வந்து அரசாங்கம் தான் வரணும், செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் அறிவிப்புகள் பெருசா இருக்கிறது, ஆனால் செயல்பாடுகள் பூஜ்ஜியம். சார், முழுமையான பரிசோதனைகள் முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி
இருபதாம் தேதியில இருந்து பல நடைமுறைகளை தளர்த்துறன்னு சொல்லி 50% பணியாளர்கள் வச்சு தேயிலை தோட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்றது இந்த மாதிரி நிர்வாகங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பரிசோதனைகள் முடியல, நீங்க வந்து நடைமுறைகளை தளர்த்தி நீங்க பணிக்கு வரலாம், தூரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இயக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கொரோனா ஒழிப்பு வந்து இந்தியா பின்தங்கிய காரணம் இரண்டு பேர், ஒன்று ஜோதி ஆதித்யா சிந்தியா, இரண்டாவது நரேந்திர மோடி. ஏன் நான் இவங்க ரெண்டு பேரை குறை சொல்றேன்னா, கொரோனாவில் வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் இந்தியா வந்தாலும் அப்பயே கொரோனா உச்சத்தை தொட்டது. ஜனவரி மாதம் இறுதியிலே கேரளாவில் ஒரு உயிர் ஒருத்தர் உயிரே இறந்தார். அதெல்லாம் அவங்க பெரிதுபடுத்தாமல் என்ன மத்திய பிரதேசத்தில் அவங்கள ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அது குறிப்பாக ஜோதி ஆதித்ய சிந்தியா கட்சி மாறியதால் என்ன செஞ்சாங்க, கொரோனா பற்றி பித்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னும் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் தலைமை அவர்கள் பலமுறை சட்டமன்றத்திலே பேசிய போது முதலமைச்சரும் சரி சுகாதார அமைச்சரும் சரி கொரோனா பாதிப்பே இல்லைன்னு இப்போ சொன்னாங்க, சொல்லி ஒரு மாதம் கூட ஆகல. அப்போ இன்னைக்கு வந்து கொரோனா கொரோனா சொல்கிறாங்க, இதே தான் ஒரு இடத்த. அதுக்கு தான் நாங்கள் கேட்போது, ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சியின் குரலை நீங்கள் கேட்க வேண்டும், மதிக்க வேண்டும். அதற்காகத்தான் எங்கள் தலைவர் அப்பவே சொன்னார், முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்களுடன் கூட்டத்தை வைங்க, ஏன்னா அப்பதான் குறைகளை சொல்ல நான் உங்களுக்கு குற்றம் சொல்ல குறை இருக்கு, எங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுதான் இருந்தேன். ஆனால் மத்திய அரசு என்ன செஞ்சுனா, அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருப்பதால் இந்த வழக்கு முடிவு வரை பாராளுமன்றத்தையும் தமிழக சட்டமன்றத்தையும் நடத்த வேண்டும் என்று நடத்தினார்கள். இல்லை என்றால் இதற்கு முன்பாகவே கொரோனா தடுப்பு நடவடிக்கை மத்திய அரசும் மாநில அரசும் தேர்ந்தெடுக்கும் முழு பொறுப்புக்கு ஏற்கனவே பிரதமர் தான். அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாரா இப்போ தெரியும். இப்போ தளத்துல சரியா தவறு நினைக்கிறீங்களா? முன்னாடி பிளான் ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன், இது என்னது டீமானிட்டேஷன் பண்ணார், 8 மணிக்கு டிவியில் வருவார், இன்னைக்கு நைட்டோட ஜாஸ்தி செலவு இருக்கிறாரு, 8 மணிக்கு வர்றாரு, இன்னைக்கு ஒரு 3 வாரத்துக்கு இல்லை, நீங்க என்ன கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க ஏங்க, விவசாயி நிலத்துல கால் வைக்காட்டி நம்ம காய்கறி எப்படி வரும்? இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன, விவசாயி நிலத்துக்கு போல அவன் பார்த்தீங்கன்னா பூக்களோ தினதின காய்கறிகளோ அழுகுது, அதை எடுப்பதற்கு வாகனம் இல்லை. இது முன்னோக்கியே யோசிச்சு அழக பண்ணலாம செய்யாமல் இதெல்லாம் வந்து அடிப்பட்ட பிறகு அவன் நஷ்டத்தில் படுக்கிறது, அவன் ஏற்கனவே கடனில் இருக்கான், இன்னும் அவன் வந்து கடனாளி ஆகிவிட்டு இதுக்கு செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து பண்ணும் பண்ணாதான், பிளான் பண்ணி பண்ணாதான் பண்ணும், கட்டுப்பாடோடு எதை தளர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொள்கை.